நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, அமெரிக்காவில். அங்கே ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, நான் ஒரு நாளும் ஓட்டாண்டி ஆகவே மாட்டேன் அப்படின்றாரு. நான் நினச்சேன் ரொம்ப கொழுப்பு இருக்கு, கர்வமாக பேசுகிறாருன்னு சொல்லி பிரேக் விட்டாங்க. வெளியே போனோம், போயிட்டு வீட்டுக்கு ஒரு 15 நிமிஷம் போட்டு திருப்பி உள்ளே வந்து உட்காந்தோம். உடனே ஆரம்பிக்கிறாரு, சொல்கிறாரு, சிலர்லாம் நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப கர்வம்னு. எனக்கு தூக்கி வாரி போச்சு, ஐயோ என்ன வம்பா போச்சு, யார் இருந்தாலும் சொல் ரொம்ப கர்வம்னு நினைக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் குறைவு ஏற்படாதுன்னு நான் சொல்லலைங்க, அது பைபிளில் இருக்குது அப்படின்னாரு. எங்கே இருக்குதுன்னா சங்கீதம் 23:1 இருக்குன்னாரு. சங்கீதம் 23:1 எவ்வளோ நல்லா தெரியும், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் அதுக்கு இதுவாக அர்த்தம், நான் ஏதோ ஒரு வசனம் இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை, அதை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ தான் அந்த ஆள்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான் பாருங்கள், வேத வசனத்தின் வாக்கு தத்தங்களை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அவர் சொன்னதான் நான் எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் பைபிள் வாசிக்கணும் பாருங்கள்.